இன்னைக்கு காலையில் திடீர்னு வந்து சரி டிஃபன் செய்யலாம், எப்பயுமே தோசை இட்லி தானே சொல்கிறோம், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஜெரி கேக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா காலையிலே வந்து ரியோக்கு வந்து நான் 7:15 அனுப்பணும், அதனால் வந்து நான் அவனுக்கு வந்து பேண்டா தோசை சுட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். ஜெரிக்கு வந்து இப்போ வந்து எனக்கு டைம் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு, அதனால் சரி ஓகே நம்ம தம்பிக்கு வந்து மிக்கி மவுஸ் தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்கி மவுஸ் தோசை வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக டெய்லி வட்ட வட்டமாக தோசை சுட்டு போர் அடிக்குது, சரி இன்றைக்கி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்கி மவுஸ் தோசை வந்து ட்ரை பண்ணேன். எப்பவுமே ஸ்டார் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ வந்து ஜெரிக்கு வந்து இதை வச்சு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி இதுக்கு கண் மூக்கெல்லாம் வைக்கணுமே, அதுக்காக வந்து கொஞ்சம் கேரட் எடுத்து கண் மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் வாய் தேவைப்பட்டுச்சு, வாய் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும், ஏன்னா ஒன் சைட் திருப்பி போட முடியாது, இது ஒயிட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் வந்து சுற்றி எண்ணெய் விட்டுறலாம். அது உண்மையிலே யாரோ வந்து தவால படுத்துட்டுருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்தால் ஃபுல்லாக நல்லா வெந்துருந்துச்சு, மேலே சாஃப்டாயிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அடியில் வந்து எண்ணெய் விட்டு தான் போட்டிருந்தேன், அதனால் ஈஸியாக வந்துருச்சு, அழகாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே இதை வந்து போட்டால் ஆவி பறக்குது, ஏதோ ஒரு குட்டி பாண்டா கரடி எடுத்துகிட்டு வந்து தட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஜெரிக் ஜெரிக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டே போனால் சர்ப்ரைஸ் தோசை பண்ணி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மறந்துட்டா ஐஸ் இருக்கு, மவுத் இருக்கு, நோஸ் காணாமே கடைசியில. இந்த கண்ணெல்லாம் இருக்குது, ரெண்டு கண்ணு இருக்குது, வாயெல்லாம் இருக்குது, ரெண்டு வாயா இருக்கு, நமக்கு ஒரு வாய் தான் இருக்குது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அம்மா எங்க அம்மா காது காது தோ இருக்கு. அம்மா எங்க என்ன காது தோ இருக்கு. எங்க எங்க கால் கால் தோ இருக்கு. ரெண்டு கால் இருக்குது, கை கை ரெண்டு கை இருக்கு. இது கை கரடியா? தோசை தோசை தான், பாண்ட கரடிக்கு தோசை கரண்டி. சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மிக்கி மவுஸ் தோசை. மிக்கி மவுஸ் தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் மவுத் சாப்பிடுங்க. மவுத் இத மவுத்தா காதத் மவுத். ஆ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு தோசை சுட்டேன். இது வந்து ஒரு கிட்டி கேட் தோசை. இந்த தோசை வந்து யாருக்காக செஞ்சேனா என்னுடைய ஹஸ்பண்ட்காக செஞ்சேன், அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த தோசை வந்து கொஞ்சம் அந்த இந்த படத்தில் வரும் இல்லைங்களா, நீ வரைஞ்சி கொடுத்த மயில வந்து நான் வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி இது வந்து என்ன விலங்குனே தெரியல, ஒரு புது ஜந்து மாதிரி இருக்குது. சரி அதுக்கும் கொடுப்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எங்க வீட்டுக்கார் பத்தரை ஷாக் ஆயிட்டாரு, ஏமா இது ஒரு டிஃபனா மாது ஜெரியா அப்படின்ட்டு. ஜெரி ஊர் தோசை எது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு வந்து இந்த ஆக்டி ஒரு வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், வேற வீடியோவில் பார்க்கலாம்.